கூட்டுவாதம் அல்லது முடக்கவாதத்தை வந்து எப்படி வந்து கண்டுபிடிக்கலாம்? இதற்குன்னு ஸ்பெசிஃபிக்கா இருக்கக்கூடிய அறிகுறிகள் பத்தி சொல்லுங்க. மிக எளிதாக கண்டுபிடித்து விடலாம். அதாவது மூட்டுக்கள்ல வலி வீக்கம் வந்ததுனாலே அது வாத நோய்க்கான அறிகுறி. இப்போ உடம்புல அடிபட்டுடுச்சுன்னா அந்த இடம் உடனே வீங்கி கண்ணி போயிடுது. ஒரு சுண்டு விரலில் அடிபட்டால் நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. உடனே மூட்டுக்களில் வலி வீக்கம் இருந்தாலே அதை வந்து பார்த்துடணும், வாத நோய் வருதான்னு. ஒரு நாள் ரெண்டு நாள் இருந்துட்டு போச்சுன்னா அதை பற்றி கவலைப்படக்கூடாது. தொடர்ந்து ரெண்டு வாரம் மூணு வாரம்லாம் இருக்குது, எல்லா வேலையும் செய்ய முடியல, சாதம் பேசைய முடியல, சட்டை பட்டன் போட முடியல, அன்றாட வேலைகளில் அது வந்து ஊறு விளைவிக்கின்றது அல்லது தடைப்படுகிறது அப்படின்னாலோ, இல்லை எழுந்த நடக்கும்போது குதிகால் வலி, நொண்டிக்கிட்டே நடக்கிறோம், நடக்க முடியல அப்படின்னாலே நம்ம இந்த அலாம் சைன்ஸ் வந்துடணும், உடனே டாக்டரை பார்க்கணும், மருத்துவரை பார்க்கணுன்னு. தமிழ்நாட்டில் இந்த இதுக்குன்னே தனி பிரிவு வந்து நிறைய டாக்டர்ஸ் இதில் பயிற்சி பெற்று சிறப்பு பட்டம் பெற்று இருக்காங்க. கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்டவர்கள் தமிழ்நாட்டில் எல்லா நகரங்களிலுமே இருக்கின்றார்கள். டாக்டர், ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் பற்றி சொல்லுங்க. அண்ட் இது உடலினுடைய எந்தெந்த பகுதிகளை பாதிக்கும், இதுக்கான நவீன சிகிச்சை முறைகள்லாம் என்னென்ன? முடக்குவாதம்ங்கிறது தான் ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்லுவோம். இது பொதுவாக கைகள் கால்களில் இருக்கக்கூடிய ஜாயின்ட்ஸ் தான் பாதிக்கும். சிறு மூட்டுக்கள், அதாவது கைவிரல் மூட்டுக்கள், கால் விரல்கள் மூட்டுக்கள், மணிக்கட்டு, கணுக்கால், முழங்கால் மூட்டு, எல்போ, ஷோல்டர்ஸ், இது தான். இது சிறு குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யாருக்கு வேணால் வரும். அதிகமாக பெண்மணிகளை தாக்கும். இது 20 வயதுலேருந்து 30 வயதுக்கான பெண்மணிகள். இதற்கான காரணம் தெரியாது, ஆனால் மரபியல் காரணம் உண்டு, ஜெனட்டிக்ஸ் உண்டு. சில குடும்பங்களில் வரும், தாய்க்கு இருந்தால் மகளுக்கு, அது மாதிரி. பெண்களுக்கு அதிகம் வரக்கூடியது. இதற்காக மிக சிறப்பான மருந்துகள் இப்பொழுது வந்திருக்கின்றன. ஆனால் இந்த மாத்திரைகள் வந்து எல்லா மருத்துவர்களும் அதை உபயோகிக்கக்கூடாது. இதில் கொஞ்சம் பயிற்சி பெற்று அந்த மருந்துகளை உபயோகப்படுத்த தெரிந்த மருத்துவர்கள் பயன்படுத்தினால் நன்றாக இருக்கும். ஏன்னா அதனுடைய பின்விளைவுகளெல்லாம் பார்த்து யாருக்கு கொடுக்க வேண்டும், யாருக்கு எடுத்துக்கொள்ளலாம், யாருக்கு அந்த பின்விளைவுகள் வராதுங்கிறதெல்லாம் கணிக்கக்கூடிய ஆற்றல் பெற்ற மருத்துவர்களிடம் பண்ணி செய்து கொண்டால் நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும். டாக்டர், அதே மாதிரி ஆஸ்ட்ரியோ ஆர்த்ரைட்டிஸ் பற்றி சொல்லுங்கள், இதற்கான தீர்வு என்ன டாக்டர்? ஆஸ்ட்ரியோ ஆர்த்ரைட்டிஸ்ங்கிறது வந்து மூட்டு தேய் நோய். அதாவது மூட்டுகளுடைய முடிவில், அதாவது எலும்புகளுடைய முடிவில், ரெண்டு எலும்புகள் சேர்கிற இடம் தான் மூட்டு, ஜாயிண்ட்டுன்னு சொல்கிறோம். இப்போ அந்த கைத்தடியிலெல்லாம் பெரியவங்க நடந்து போகும்போது பார்த்தீங்கன்னா கைத்தடி கீழே ஒரு குமிழ் போட்டிருப்பாங்க தேயாமல் இருக்கிறதுக்கு. அது மாதிரி சேர் நாற்காலிகள் காலில் எல்லாம் ஒரு பிளாஸ்டிக் இருக்கும். அதே மாதிரி இயற்கையில் வந்து எலும்புகளுடைய இறுதி பகுதியில் வந்து முனையில் வந்து ஒரு பிளாஸ்டிக் மாதிரி ஒரு பொருள் இருக்கும், கார்ட்லேஜ்னு பேர். அது தேய்மானம் ஆவதுனால தான் வர்றது ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ். பொதுவாக வந்து இது பெண்மணிகள்கிட்ட அதிகமாக இருக்கும். 40 வயதுக்கு மேலே 50 வயதுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு வந்து பொதுவாக உடல் பழு அதிகமாக, உடல் எடை அதிகமாக இருப்பதனால வரலாம். ரொம்ப நடக்கிறவங்க, தெரு தெருவாக போய் கூவி விற்கிறவங்க, தலையில் மூட்டை சுமக்கிறவங்க, ஸ்போர்ட்ஸ் விளையாட்டு பயிற்சி, கால்பந்தாட்டு வீரர்கள், இவங்களுக்கெல்லாம் இந்த ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ், மூட்டு தேய் நோய். இது கார்ட்டிலேஜை வந்து ஊக்குவிக்கிறதுக்கு இப்போது நிறைய மருந்துகள் வந்திருக்கு. இது வரைக்கும் கொஞ்சம் இதை ட்ரீட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. அது வயசானதுனால வருது, வேர் அண்ட் டேர்னால வருது அப்படின்னு அதை ஒதுக்கிட்டாங்க. அதுக்கு மாத்திரைகள், ஃபிசியோதெரப்பி, இந்த மாதிரி இயன்முறை பயிற்சி, உடல் எடை குறைத்தல், ஸ்விம்மிங், நீச்சல் பயிற்சி, நீச்சல் குளத்தில் நடக்க சொல்கிறது, சைக்கிளிங், உட்கார்ந்துட்டு ஓட்டுற சைக்கிள், இதெல்லாம் கொடுத்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து இந்த கார்ட்டிலேஜை, குருத்தெலும்பையே வளர செய்யக்கூடிய மருந்துகள் புதுசாக வந்திருக்கு. இப்போ ஸ்டெம் செல்னு அந்த தெரப்பியும் இப்போ வந்திருக்கு, புதுசாக ஒரு ஊசி வந்திருக்கு. இதெல்லாம் வந்து இந்த ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ்க்கு ஒரு நல்ல தீர்வு காணக்கூடிய ஒரு கட்டத்தில் இப்போ இருக்கிறோம். அண்ட் டாக்டர், இந்த வாத நோய் வராமல் இருக்கிறதுக்கு என்ன மாதிரியான உணவு வகைகளை நம்ம சாப்பிடணும், இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும்? நாங்கள் என்ன சொல்கிறோம், மருத்துவம் என்ன, ரூமட்டாலஜிஸ்ட் அலோபதி ட்ரீட்மெண்ட்டில் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு குறிப்பிட்ட உணவு ஒத்துக்கலை, அது வரலை அப்படின்னா அதை விட்டுடுங்க. ஆனால் அதை வந்து இன்னொருத்தருக்கு பரிந்துரை செய்யாதீங்க. ஒருத்தர் வந்து எனக்கு கோழிக்கறி பிடிக்காது, அது சாப்பிட்டா கைவலி வருதும்பாங்க. இன்னொருத்தர் வாழைக்காய் சாப்பிட்டா எனக்கு கைவலி வருதுன்னா நீங்கள் அதை சாப்பிடாதீங்க, பட் மற்றவங்களுக்கு போய் செய்யாதீங்க. இன்னொரு
அடுத்த ஒரு பிரச்சனை என்ன, நான் அன்றாடம் பார்க்குறது என்னென்னா, எல்லாரும் இப்போ வந்து வீட்டில் சமைக்கிறதெல்லாம் குறைஞ்சிக்கிட்டு போகிற மாதிரி தெரியுது. காலையில் மத்தியானம் நைட்டு எல்லாமே வெளியில் இருந்து தான் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றாங்க. இந்த உணவு பழக்க வழக்கங்கள் கட்டாயம் மாற்றணும். நான் நம்முடைய நாட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்முடைய முன்னோர்கள் என்ன மாதிரி உணவு முறைகளை கடைபிடித்தார்கள், உடற்பயிற்சி முறைகள் கடைபிடித்தார்கள் என்பதை கட்டாயமாக பார்க்கணும். வெளியில் தயாரிக்கப்பட்ட உணவுகளெல்லாம் இந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸ் கெமிக்கல்ஸ்லாம் நிறைய இருக்கும், அதனுடைய விளைவுகள், பக்க விளைவுகள், ஊறு விளைவிக்கக்கூடிய தன்மைகள்லாம் நமக்கு தெரியாது. ருசிக்காக சாப்பிட்றது ஒன்று, உடலுக்காக சாப்பிட்றது வந்து மற்றொன்று. ஸோ உணவு பழக்கங்கள் வந்து ஆரோக்கியமானதாகவும் அறிவுபூர்வமாக இருந்தால் நல்லது என்பது என்னுடைய எண்ணம். ஓகே டாக்டர், அதே மாதிரி இந்த வாத நோய்க்கான சிகிச்சை முறைகளில் வந்து ஸ்டெராய்ட்ஸ் உபயோகிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இதனால் பக்க விளைவுகள் ஏதாவது ஏற்படுமா? மருந்து அது விருந்து கிடையாது. ஸ்டீராய்டு சரியான சமயத்தில் உயிர் காக்கக்கூடிய மருந்து அது. அவர் கரெக்டான சமயத்தில் உபயோகம் செய் பயன்படுத்தும் பொழுது அதற்கான நல்ல சிகிச்சை, நல்ல பயன் கிடைக்கும். உயிர் காக்கக்கூடிய மருந்து தவறாக பயன்படுத்தினால் கட்டாயமாக பின்விளைவுகள் வரும். நாங்கள் எப்படின்னா, முதல்ல ரொம்ப வலி வீக்கத்தோடு ஒருத்தர் வருவார், அவர்கிட்ட போய் இந்த மருந்து கொடுத்து 6 மாதம் கழித்து தான் சரியாகும்னா முடியாது. முதல்ல வலி வீக்கத்தை குறைச்சிடணும். அப்போ தான் அட்லீஸ்ட் அவர் கழிவறைக்காச்சும் சென்று வரக்கூடிய ஒரு இது நடக்கும். எல்லா இடத்துக்கும் யாருடைய உதவியும் இல்லாமல் தன்னிச்சையாக போகக்கூடிய நிலைக்கு கொண்டு வரணும்.